ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பு மற்றும் ஒரே நுழைவுத் தேர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்து தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் பங்கேற்பு. ஹிந்தி திணிப்பு, நாடு முழுவதும் ஒரே பொது நுழைவுத் தேர்வு திட்டத்தை ரத்து செய்யக்கோரியும், தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக இளைஞரணி மற்றும் மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தூத்துக்குடியில் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதியழகன், மாவட்ட திமுக மாணவர் அணி அமைப்பாளர் ஜான் அலெக்சாண்டர் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் ஒரே நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி சுகாதாரக்குழு தலைவர் சுரேஷ்குமார், மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்மோகன் செல்வின், ஆறுமுகம் துணை மேயர் ஜெனிட்டா, மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பாலகுருசாமி, மாநில பேச்சாளர் சரவடி சரத்பாலா, பகுதிச் செயலாளர்கள் ரவீந்திரன், ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன், மண்டலத் தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ், அன்னலட்சுமி, நிர்மல், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் இம்மானுவேல், டேவிட்ராஜ், கருப்பசுவாமி, மகேந்திரன், பிரதீப், ராஜா சுரேஷ்குமார், மாவட்ட பிரதிநிதி திருமல் சாக்திவேல், மாநகர இளைஞரணி ஆனந்த் கேப்ரியல், மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் மோகன்தாஸ் சாமுவே, முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம், டிகேஎஸ் ரமேஷ், ஜெயகணி, முருகை இசக்கி, மருத்துவ அமைப்பாளர் அருண்குமார், மாவட்ட தகவல் தொடர்பு பிரிவு அந்தோணி கண்ணன், துணை அமைப்பாளர் அருணாதேவி, வட்டச் செயலாளர்கள் கதிரேஷன் ரவீந்திரன், சைவத்ரிகிதா மாரியப்பன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கு, அதாவது மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் சம உரிமையை பறிக்கும் விதமாக இந்தியை பரிச்சை மொழியாக, இந்தியை வேலைவாய்ப்பில் நுழைவுத் தேர்வு மொழியாக தமிழர்களை வஞ்சிக்கும் தொடர்ந்து அதே அவர்கள் வந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆக அதை கண்டிக்கும் வகையில் கழக இளைஞரணி செயலாளரின் அறிவிப்பின்படி இன்று மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் பெருந்திரளாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் வாயிலாக இன்று தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் திரண்டு ஒரு பெருந்திரளான ஆர்ப்பாட்டத்தை இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம். நீங்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பையும் பறிக்கும் எண்ணமாக நீங்கள் இந்தியை தொடர்ந்து திணிப்பீர்கள் என்றால் இந்த போராட்டமானது இந்திய அளவில் கண்டிப்பாக இது வெடிக்கும். இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை இந்த போராட்டம் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.